ஹாய் எவ்ரிவன். தமிழக அரசு அறிவிச்சிருக்க 2000 ரூபாய் கொரோனா பாதிப்பு நிதி யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, எந்தெந்த அட்டைக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, எந்த தேதியில இருந்து கொடுக்க போறாங்க, அடுத்த தவணை 2000 ரூபாய் எப்ப கொடுக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். தமிழக அரசு இப்ப எதிரடியா 5 திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல முதல் திட்டம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு. அதுல முதல் தவணையாக 2000 ரூபாய் தரப்போறாங்க எல்லா கார்டுக்கும். ரெண்டாவது திட்டம் ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. மூணாவது திட்டம் நகர பேருந்துகளில் மகளிர்களுக்கு இலவச பயண சீட்டு. நான்காவது திட்டம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் 100 நாளைக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நிவர்த்தி பண்ணுவாங்க. சோ இது நான்காவது திட்டம். ஐந்தாவது திட்டம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும், அதாவது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கும் ஆகக்கூடிய மருத்துவ செலவை தமிழக அரசே ஏற்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த செலவுகள் எல்லாமே கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல இந்த 2000 ரூபாய் எந்தெந்த அட்டைக்கெல்லாம் வழங்க போறாங்க அப்படிங்கறத இன்னும் டீடைலா பார்ப்போம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் வர்ற 10ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் கொடுக்கறாங்க. எந்தெந்த குடும்ப அட்டைக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிசி அட்டைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க, சர்க்கரை வகை அட்டைகளுக்கு கிடையாது. அரிசி வகை அட்டையில இருக்கக்கூடிய எந்த அட்டையா இருந்தாலும் அந்த அட்டைக்கு 2000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க, 10ஆம் தேதியிலிருந்து கொடுக்கறாங்க. ரேஷன் கடை மூலமா அந்த 2000-ஐ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வந்து கொடுக்கறாங்க. சர்க்கரை அட்டையிலிருந்து குடும்ப அட்டைய அரிசி அட்டையாக மாற்றினவர்களுக்கும் உண்டு, மாற்ற ப்ராசஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சக்கரை அட்டையில இருந்து அரிசி அட்டையா மாத்தின எல்லாத்துக்குமே வந்து இந்த 2000 ரூபாய் கொடுப்பாங்க. சக்கரை அட்டையில இருக்க யாருக்குமே வந்து 2000 ரூபாய் இல்ல அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. ரொம்பவும் குறிப்பா வர்ற 10ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்தி இருக்காங்க. நியாயவிலை கடைகள்ல 12 மணி வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 2000 ரூபாய் பணம் கொடுக்கற ப்ராசஸ் வந்து டோக்கன் வழங்கி டோக்கன் அடிப்படையில எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அரிசி வகை அட்டையில இருக்க யாருக்கும் வந்து விடுபடாது, எல்லாத்துக்குமே வந்து டோக்கன் வழங்கி டோக்கன் சிஸ்டம் படி எல்லாத்துக்குமே வந்து சென்றடையும், பயனாளிகள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த 2000 ரூபாய் தவணை எப்ப வழங்குவோம் அப்படிங்கிற அபிஷியல் அறிவிப்பு வந்து இல்ல. மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப அட்டைக்கு இந்த திட்டத்துடைய அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. தற்போதைக்கு கொரோனாவை கட்டுப்படுத்துறதுதான் முக்கிய பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கல்வி கடன், நகை கடன், முதியவர் உதவித்தொகை இது எல்லாமே ஒன் பை ஒன்னா இம்ப்ளிமெண்ட் படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.